இலங்கை மத்திய வங்கியின் இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின் படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 308.49% அதிகரித்துள்ளது. டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 298.10% பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 327.70% விற்பனை பெறுமதி 339.07% பதிவாகியுள்ளது. ஸ்டெர்லிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 390.15% விற்பனை பெறுமதி 404.71% பதிவாகியுள்ளது. ஜப்பான் என் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2.40% விற்பனை பெறுமதி 2.50% பதிவாகியுள்ளது. பாடசாலை நேரத்தை ஒரு மணித்தியாலத்தால் நீடிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இம்மாதம் 18ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் பாடசாலையின் புதிய தவணையிலிருந்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை இவ்வாண்டு தொடர்புடைய பாடத்திட்டங்களை உள்ளடக்குவதற்கு 139 நாட்கள் வரையறுக்கப்பட்ட கால அவகாசம் காணப்படுவதால் பாடசாலை நேரத்தை ஒரு மணித்தியாலத்தால் நீடிப்பதன் மூலம் இதற்கு தீர்வு வழங்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த காலப்பகுதிக்குள் பாடத்திட்டத்தை உள்ளடக்க முடியாத பாடத்தில் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கையின் பொழுது சனிக்கிழமைகளில் பாடசாலைகளை நடத்துவது குறித்து கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.